அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு புரிதலுக்கும் கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியமா இருந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா மருத்துவம் சார்ந்த கேள்விகள் அப்படிங்கிறது என்றென்றைக்குமே நம்ம மனதில் உதித்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த கேள்விகளுக்கு சரியான அர்த்தமும் புரிதலும் கிடைக்கும் பொழுதுதான் அதற்கான ஒரு விமோச்சனம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இன்றைக்கு வாழ்வியல் மருத்துவத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு தருணம் நினைக்கலாம். வார வாரம் நமக்கான விளக்கங்களை ரொம்ப பொறுமையா அழகா நிறைய அனுபவங்களோடு எடுத்து காட்டக்கூடிய நபர் தான் இங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏர்போக் ஹேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் திரு நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக இங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். இறை வணக்கத்தோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம் ஐயா. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. மகிழ்ச்சிங்க ஐயா. இப்போ கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா மருத்துவம் அப்படின்னா வீட்டில் ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, புது புது நோய்கள் சொல்றாங்க, புது விதமான வழிகள் சொல்றாங்க, இது எல்லாமே புதிதாக உருவாகக்கூடிய கிருமிகள் நோய்களா இல்லை இதற்கு வந்து ஆதாரம் அந்த மூல ஆதாரம் அப்படின்றது ஒரே விஷயமாக தான் இருக்குமா ஐயா? உண்மையிலேயே அருமையான கேள்வி இது. இப்போ கிருமிகள் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க, நான் ஒட்டுமொத்தமாக கிருமிகளுக்கு நான் வந்து எதிரி. என்ன காரணம் அப்படின்னா, கிருமிகள் வாழக்கூடிய இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே தவிர நம்ம வாழக்கூடிய இடத்துல கிருமிகள் கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் கிருமிகள் தான் நம்மளை வந்து பாதுகாத்துட்ருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு நம்ம வந்து நம்ம பன்றிகளை வந்து முழுமையாக வெறுக்கிறோம். பன்றிகள் வந்து அசிங்கமாக இருக்குது, பன்றிகள் பக்கத்தில் போனால் நோய் பரவிடுது, அதை பார்க்கறதுக்கு அருவறுப்பாக இருக்குதுன்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் அந்த பன்றிகள் தான் நம்ம முழுமையாக பாதுகாக்குது. எவ்வளோ அற்புதமான ஒரு உயிரினம் பன்றிகள் பார்த்தீங்கன்னா, நாம் இடக்கூடிய அத்தனை கழிவுகளையுமே சாப்பிடுது. அது எல்லா பக்கமும் வந்து அந்த கழிவுகளை சாப்பிடுது. தேவையில்லாததெல்லாம் அதை சாப்பிட்டு உயிர் வாழுது. ஆனால் எந்த விதமான நோய் இல்லாமல் இருக்குது பாருங்கள். நம்ம அசிங்கன்னு நினைக்கிறத தான் சாப்பிடுது, டிச்சிலேயே வந்து உருளுது, ஆனால் ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் நம்ம இங்கே தொடக்கூடாது, இங்கே தொடக்கூடாது, அவரை பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்க, இப்படியே நம்ம கிருமிகள் பயந்துட்டுருக்கோம். நம்ம நம்மை சுத்தப்படுத்தக்கூடியது, இந்த உலகத்தை நம்மளுடைய சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தக்கூடியது பன்றி. அதனால தான் பன்றி அவதாரம் வந்து ராமபிரான் வந்து எடுக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால், குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது மருத்துவத்திற்கு தேவையான எல்லா டெஸ்ட்டும் குரங்கு பண்ண வேண்டியதானே, ஏன் நம்ம குரங்கு பண்ண மாட்டேங்கிறோம்? இன்சுலின் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? இன்சுலின் பற்றாக்குறைக்காக விலங்குகள் இருந்தால் இன்சுலின் எடுக்கிறோம். அந்த இன்சுலின் எடுக்கக்கூடியது குரங்குலேருந்து எடுக்கிறது இல்லையே. குரங்குலேருந்துடைய பரிணாம வளர்ச்சி தான் வந்து மனிதன்னா குரங்கில் தான் எடுக்கணும், ஆனால் பன்றியில் தான் எடுக்கணும். இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நமது உடல் அமைப்பும் பன்றியிருந்து உடல் அமைப்பும் ஒன்று. அதனால தான் அங்கேருந்து நம்ம வந்து அந்த இன்சுலின் நம்ம எடுக்கிறோம். இதை ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் கிருமிகள்னு கேட்டதுனால சொல்கிறேன், கிருமிகள் வாழக்கூடிய இடத்துல நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து திடீர்னு ஒரு பூச்சி செத்து போச்சு. அப்போ இந்த பூச்சி அழிக்கிறது கிருமி. இப்போ இந்த இடத்துல பூச்சி வந்துச்சு, இந்த பூச்சி வந்து செத்து போச்சு, உடனே ஒரு நாள் வந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு அதில் வந்து கிருமிகள் வர ஆரம்பிச்சிடும். எங்கேருந்து வந்துச்சு? கிட்டத்தட்ட இது ஃபோர்த்து ஃப்ளோர் லிஃப்டில் ஏறி வந்துச்சா இல்லை வேற எங்கேயாச்சும் இருந்து வந்துச்சா? அதுலேருந்தே உருவாச்சு. ஆமாம். எப்படி? நான் கேட்கறது என்னன்னா, ஒரு உயிரிலிருந்து தான் ஒரு உயிர் பிறக்கணும்னா, அப்போ இங்கே வந்து இவ்வளோ புழுக்களும் பூச்சிக்களும் கிருமிகளும் எங்கேருந்து வந்துச்சு? அப்போது பாருங்கள், அந்த பூச்சி இப்போ எலி செத்து போச்சுன்னா எலியிலிருந்து தான் இந்த கிருமிகள் உருவாயிருக்கு. அப்போ இந்த கிருமிகளுக்கு அப்பா எலுமி, அப்பா அம்மா வந்து எலி. அப்போ அங்கே டார்வின் கொள்கையே தப்பாக மாறுது. அப்போ அந்த கிருமிகள் என்ன பண்ணுதுன்னா அதை அழிக்குது. ஏன்னா அது இருந்துச்சுன்னா துர்நாற்றம் வீசும், நோய்கள் பரவுங்கிறது இறைவனுக்கு தெரியும். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தி, நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்கிற இந்த ஐந்து சக்திகளை எடுத்து புதிதாக ஒரு உயிர் உருவாக்கப்படுகிறது. எந்தெந்த காலகட்டத்தில் எப்பப்போ தேவையோ அந்தந்த காலகட்டத்தில் அதற்கேற்ற கிருமிகள் வந்து உருவாக்கப்படும். அது நம்முடைய பாதுகாப்புக்காக இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிடக்கூடிய சாப்பாடு முழுமையாக சரியானோம்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் நுண் உயிர்கள் அது வந்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு செரிமானமே நடக்கும். நம்ம உடம்புல ட்ரில்லியன் கணக்கில் நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் முழுமையாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கெட்டது செய்யக்கூடிய முறைகளும் இருக்கும். ஒரு ஒரு மனிதர்கள்னால் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான்.
விலங்குகளில் பார்த்திங்கன்னா வந்து சைவமும் இருக்குது அசைவமும் இருக்குது. ஒரு மான் இருக்குன்னா மானை சாப்பிட்றது, புளி இருக்குது, சிங்கம் இருக்குது. ஸோ கடவுளுடைய படைப்பு அப்படித்தான். அப்போ கெட்ட கிருமிகளுமே இருக்கும். அப்போ அந்த கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய வகையை நான் வந்து நல்ல கிருமிகள் செய்யும், அதற்கு ஏற்ற வகையில் வாழ் வகையில் மாற்றிக்கணும். சரி, கால்ஸ் தான் என்னோட லைன் வந்துடுறேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆமாம், இப்போது கிருமிகள் நான் பேசிகிட்ருக்கேன். நாம் இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்கிறது சர்க்கரை வியாதி, உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்கிறது மருத்துவமே இல்லைன்னு சொல்லக்கூடிய பிபி, சிறுநீரக கோளாறு, இல்லை கேன்சர், இல்லை பக்கவாதம், இல்லை கண் பாதிப்புகள், நீங்கள் இந்த மாதிரி வியாதிகள் வந்து ஒரு அடிப்போடுங்களேன், தோல் வியாதி, இந்த மாதிரி எல்லா வியாதிகளுமே, இதெல்லாம் எந்த கிருமியில் உருவாச்சு? நான் கேட்கறது என்னன்னா, இந்த உலகத்துக்கு சவாலாக இருக்கக்கூடிய கேன்சர் முதற்கொண்டு கிருமிகள் கிடையாது. கிருமிகள்ங்கிறது ஒரு சாதாரணமாக நமக்கு உருவாகக்கூடிய காய்ச்சல். அப்போ எதுக்குன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிப்பதற்காக உடம்புல வந்து உருவாக்கப்படுகிறது. இது வந்து மிகப்பெரிய வந்து கிருமி தத்துவம்னு தனியாக இருக்குது, அது நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு நாள் நம்ம பேசலாம் நம்ம. ஸோ அப்போ என்னென்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத அனைத்து விதமான வியாதிகளும் நமது வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளால் ஏற்படக்கூடியது. அந்த அடிப்படை தான் கிட்னி பாதிப்பாகட்டும், லிவர் பாதிப்பாகட்டும், வயிறு வீக்கமாகட்டும், உடல் பருமனாகட்டும், இல்லை உடம்பு ஒல்லியாகிறதாகட்டும், சளி கோத்துக்கிறதாகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து டிபி ஆகட்டும், இல்லை வந்து கேன்சராகட்டும், சர்க்கரையாகட்டும், எல்லாமே வந்து இந்த அடிப்படையில் தான். பக்கவாதம் உட்பட தொடர்ந்து பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நேர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. என் பெயர் சவிதா மேடம். எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? திருச்சியில இருந்து. மகிழ்ச்சி, மருத்துவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார், சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், எனக்கு இப்போ 50 வயசு ஆக போகுது. சரிங்க. எனக்கு சாப்பிட எது பார்த்தாலும் பிடிக்கவே மாட்டேங்குது, சாப்பிடவும் முடியல, வாமிட் வந்துகிட்டே இருக்குது, காலையில எந்திரிச்சா வாமிட் ஆகுது. உங்களுக்கு தூக்கம் முழுமையாக இல்லனாவே வந்து எல்லா விதமான பாதிப்புகளும் வந்துடும். தூக்கமே வரதில்ல சார், கொஞ்சம் படுத்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப தூக்கம் வரமாட்டேங்குது. ஆமாப்பா, அதுதான் அடிப்படை காரணம். அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு தீர்வு என்னங்கறத நான் வந்து இப்போ ஆர்த்திகிட்ட பேசுறேன், நீங்க கொஞ்சம் முழுமையா கவனிங்க. சரியா? அழைத்ததற்கு மிக்க நன்றி. இப்போ இந்த பாப்பா கேட்டாங்க இல்லைங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே பிடிக்கல, வாந்தி வருது அப்படின்னு. உடனே நாம் என்ன பண்ணணும்னா, அது சாப்பிட்றதுக்கு உண்டான நம்ம வந்து ஒரு நல்ல சத்தான உணவுகளோ இல்லை வாந்தி நிப்பாட்டுறதுக்கு மருந்து நான் சொல்லலை. நான் அடுத்த கேள்வி கேட்டது தூக்கம் நான் கேட்டேன். அப்போ அடிப்படை பார்த்தீங்கன்னா, வியாதிகள் வந்து வெளிப்பாட வியாதி நினச்சிட்ருக்குறோம், ஆனால் அதுக்கான ஆதாரம் அடிப்படைங்கிறது வேறு. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தினைக்கும் வாய் நாடு வாய்ப்பை செயல். அப்போ நோயினுடைய ஆதாரத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இவர்களுக்கு முழுமையான தூக்கம் என்பது இல்லை. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தியானம் என்பது தூக்கம். நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க சார், தூக்கமே வரல சார், தூங்கமே இல்லை சார், தூக்கமே இல்லை சார்னு. இந்த தூக்கத்தில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று தூக்கம் வராமல் இருப்பது, இன்னொன்று தூங்காமல் இருப்பது. ரெண்டு விஷயம் இருப்போம். நீங்கள்லாம் இப்போ மீடியாவில் இருக்கீங்கன்னா தூக்கம் வரும், வேறு வழி இல்லாமல் வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக வந்து நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து இரவு பணிகள், இப்போ இவ்வளோ கேமராமேன்லாம் இருக்காங்கன்னா இரவு பணிகள், நைட் 12, 1 மணி, 2 மணி. ஆனால் இந்த இரவு பணி செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் வயிறு வீங்கிடும். நான் இப்போ அதான் சொல்லுவேன், நான் இந்த போலீஸ்காரங்களாம் கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னா, ஏன்னா இரவு பணியை வந்து நமக்காக அவங்க செய்யும் பொழுது அவங்களுடைய வயிறு எல்லாம் பெருசாகிடுது. வயிறு பெருசாகிறது நீங்கள் நினைக்கிற போல் வயிறு மட்டும் பெருசாக கிடையாது. வயிறு அது வந்து தொந்தின்னு சொல்லக்கூடாது, வயிறு வீக்கம். வீக்கம் எப்போ வரும் உங்களுக்கு? அடிப்பட்ட வியாதி இருக்கும் போது தான் வீக்கம் வரும். கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், இதயம் இப்போ வீங்கிருச்சு அப்படின்னா நோய். அப்போது வயிறு வீங்கிருச்சு, வயிறு எப்படி இருக்கணும்னா உள்ளே ஒட்டி இருக்கணும். நம்மளோட பகுதியில் இந்த பகுதி ஒட்டி இருக்கணும், இந்த பகுதி ஒட்டி இருக்கணும், வயிறு ஒட்டி இருக்கணும், இந்த மூன்று விஷயங்கள் வந்து ஒட்டி இருக்கணும். ஆனால் மூணுமே நம்ம பெருக்க வச்சுருக்கோம். நம்ம வீங்கி போச்சு, இப்போ இங்கே வீங்கி போச்சு, நான் தயாரெடுக்கலான்னு வீங்கி போச்சு. நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வீங்கி போச்சுன்னா கிட்னி வீங்கி போச்சுன்னு அர்த்தம். இங்கே கிட்னி வீங்கி போச்சுன்னா இங்கே வீக்கம் வந்துடும். இந்த கண்ணு கீழே பாருங்கள், அப்படியே ஒரு 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 வளையம் வராது, ஒரு கண்ணு கீழே அப்படியே பபுள்ஸ் மாதிரி வீங்கி இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பை மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது யாருக்குன்னா பிபி அதிகமாக கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த வீக்கம் இருக்கும். நீங்கள் பார்த்தே சொல்லிடலாம் நீங்கள். ஸோ அப்போ இந்த வீக்கங்கள், அப்போ இந்த வயிறு வீக்கங்கிறது மிகப்பெரிய நமக்கு வியாதியினுடைய அடிப்படை.
அப்போ இந்த அம்மா பாருங்க தூக்கம் இல்லைங்கிறாங்க. அப்போ தூக்கம் இல்லாதனால வயிறு வீங்குது, வயிறு வீங்குறதுனால செரிமானம் இல்லை. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு, மோஷன் போக மாட்டேங்குது, மலச்சிக்கல் இருக்குது. அதனால் வந்து மலம் வெளியே போகாதனால இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா வெளியில் போகிறதுக்கான அதாவது ஆசன வாயு வழியாக நம்ம உடம்புல வந்து சாப்பிடக்கூடிய வாயு இருக்குது, வெளியில் போகிறது ஆசன வாயு சொல்கிறோம் நம்ம. இந்த ஆசன வாயில் மோஷனை வெளியே தள்ளக்கூடிய அளவிற்கு உடம்புல எனர்ஜி இல்லை. மோஷனை யார் தள்ளுவா அப்படின்னா ஹார்ட்டு தான் தள்ளணும், ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்தாதான் மோஷன் வெளியில் போகும். ப்ரெஷர் மட்டும் கொடுக்க முடியாது, ப்ரெஷர் வேணும்னா காற்று வேணும், கம்ப்ரெஷரிங் வேணும், அப்போ நுரையல் வேலை செய்யணும். நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தான் வருது. நம்ம சும்மா வந்து ஒரு பேதி மாத்திரை சாப்பிடறோம் நாம உடனே போ தப்பு. அது பேதி மாத்திரை சாப்பிடாம எந்த மருந்தும் இல்லாம மோஷன் நார்மலா வெளியில போகணும். நீங்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மாடு அப்படி நடந்து போகும், வண்டியை கட்டி கொண்டு போவாங்க, போகும்போது அப்படியே சாணி போட்டு போயிட்டே இருக்கும். இப்படிங்கிற செகண்ட்ல சாணி போட்டு போயிட்டே இருக்கும். இப்படிங்கிற செகண்ட்ல ஆடு என்ன பண்ணா அந்த அந்த கழிவு வந்து போட்டு போயிட்டே இருக்கும். அதுக்காக உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருக்காது. பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஐயோ ஒன்றும் இல்லை முடி பா பா பா, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. அதற்கு எளிமையா இருக்கு, அது எப்படிங்க ஐயா? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பா வந்து இந்த தூக்கமின்மையை பற்றி ரொம்ப தெளிவா எர்போ ஹேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் மிக தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பேசிட்டு இருந்த அந்த தருணத்திலேயே நிறைய நேர்கள் வந்து தொடர்புல காத்துட்டு இருக்காங்க. ஐயா அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசிடுவோங்க. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. கேளுங்க சரிங்களா. அடிப்படை நிறைய பெண்கள் நீங்கள் பார்க்கலாம், முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு தீர்க்க முடியாத வியாதி, தீராத வியாதி முடக்குவாதம். அதே போல் தீர்க்க முடியாத வியாதிகளில் மயோபதின்னு ஒரு வியாதி இருக்குங்க, மஸ்குலர் டிஸ்டர்பின்னு சொல்லுவாங்க. அந்த தசைகள் எல்லாமே வந்து பலமிழந்து போயிடும். தசைகள் இருக்கு இல்லைங்களா, தசைகள் பலமிழந்து போய் இப்போ நம்ம நடக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து எது எது உதவி பண்ணால் நரம்பு வேலை செய்யணும், எலும்பு வேலை செய்யணும், தசைகள் வேலை செய்யணும், இரத்த நாளங்கள் வேலை செய்யணும், ஒவ்வொரு அணுக்களுமே வந்து உங்களுக்கு விரிஞ்சி வந்து சுருங்கணும். அப்போ இந்த விரிஞ்சி உருங்கும் பொழுது நடக்கும் பொழுது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து செலவாகும், எரிக்கும் இல்லை நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வந்து குளுக்கோஸ் எரிக்கப்படும். அப்போ எரிக்கப்படும் பொழுது அந்த குளுக்கோஸை சப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஹார்ட் வேலை செய்யணும். அங்கே வந்து ஆக்சிஜன் தான் வந்து நமக்கு வந்து எரிக்கிறதுக்கு பயன்படுது, நமக்கு கேஸ் மாதிரி. அப்போ வந்து நுரையீரல் வேலை செய்யணும். பாருங்க நடக்கிறதுக்கு வெறும் எலும்பு கிடையாது, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உடனே வந்து கால் வழியாக உடனே எலும்பு தேஞ்சு போச்சு உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ண நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்புகளினுடைய இயக்கம் தான் கால் நடக்கிறது முதற்கொண்டு கை தூக்கிறது முதற்கொண்டு இது எல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் நடக்க வைக்க முடியும். அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க நடக்க முடியல, நடக்கும்போது கால் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் அடுத்ததாக வந்து என்ன கேட்குறேன்னா கர்ப்பப்பையில் வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல எலும்புகள் அப்படின்னா கர்ப்பப்பை தான். எலும்புகள் அப்படின்னா கர்ப்பப்பை, ஆண்களுக்கு விதைப்பை, பெண்களுக்கு கர்ப்பப்பை, இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையான இருக்கக்கூடிய இந்த அற்புதமான உறுப்புகள், மூலாதார உறுப்புகள் எப்படி வேலை செய்யுதுன்னா சிறுநீரகம், கிட்னி, இது ரெண்டுக்கும் அதிபதி யாருன்னா கிட்னி தான். கிட்னி தான் கர்ப்பப்பையும் இயக்குது, விதைப்பையும் இருக்குது. ஆமாம், விதைப்பை இயக்குது. அப்போ பாருங்கள் எலும்புகள் அப்படின்னாவே நம்ம உடம்புல எதை பார்க்கணும்னா கிட்னியை பார்க்கணும். முடி கொட்டுது இல்லைங்களா, முடி கொட்டுறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, தலையாய பிரச்சனையாக இருக்குது.
அந்த முடிக்குமே காரணம் கிட்னி தான். நீங்கள் முடிக்கு நீங்கள் என்ன நீங்கள் ஆயில் தடவுனாலும் முடி வராது. அதனால தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் முடி தான். இன்றைக்கி 15,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் மட்டும் பிஸ்னஸ் நடக்குது, முடிக்காக மட்டும். முடிக்காக மட்டும் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த காடுகள்லாம் விளைஞ்சது வந்துச்சு. அவர் நம்ம நண்பர் தான், அவரே சொல்லுவார் சார் அப்படின்னுவார். எதுக்காக சொல்லுவார் அப்படின்னா, நம்ம அதுக்கான அடிப்படை முடியினா கிட்னியை பார்க்கணும், எலும்புனா கிட்னியை பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த அம்மாவுக்கு வந்து நடக்க முடியல, கிட்னி வீக்காக இருக்குது. எப்படின்னா கர்ப்பப்பை வீக்காக இருக்குது. கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணாங்க, 3 முறை சிசேரியன். அதன் அடிப்படையாக பலவீனப்பட்டது கிட்னி, அதன் அடிப்படையாக கால் வீங்கி போச்சு, நடக்க முடியல, பிபி அதிகமாகிடுச்சு. கிட்னி தான் பிபிக்கும் காரணம். அந்த அட்ரினல் சுரப்பி வந்து இருக்குது. அட்ரினல் சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா தொப்பி சுரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த தொப்பி சுரப்பி கிட்னிக்கு மேலே இருக்கும், தொப்பி மாதிரி இருக்கும். அது வந்து கர்ப்பப்பையோட சம்மந்தப்பட்டது. அதனால தான் வந்து குழந்தை பிறப்பப்போ பிபி அதிகமாகிறது, கம்மியாகிறது. குழந்தை பிறப்ப பாருங்கள், பிபி அதிகமாகும். பிபி அதிகமாக இருந்தாலும் குழந்தை வெளியே வரும். பிபி இருந்தால் ப்ரெஷர் படுத்து பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்தது. அப்போது இவர்களுக்கான கர்ப்பப்பையை நாம் சரி செய்யும் பொழுது இந்த மூட்டு வீக்கம், மூட்டு வலிகள், உடல் பருமன் எல்லாம் சரியாயிரும். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் கொடுக்கறது எந்த பிரயோஜனம் படாது. நேரில் வந்தாங்கன்னா அதுக்கான தீர்வு கொடுக்க முடியும். இருந்தாலும் அவர்களுக்காக நம்ம வந்து சில குறிப்புகள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கருஞ்சீரகம், கருஞ்சீரகம் வந்து 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 2 ஸ்பூன் வந்து ஜீரகம், மூணையுமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ சொல்கிறேன், சொல்லும் பொழுது சார் செஞ்சு பார்த்தேன் சார் சரியில்லைன்னு வாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து தோல்வி அதிக்கு மஞ்சள் போடுங்குவேன், மஞ்சள் போட்டு சரியில்லைன்னு வாங்க. அது மஞ்சளே இல்லையே, சரியான பொருளாக இருக்கணும். அது இல்லை இல்லை, சரியான பொருளே இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இப்போ டீ என்ன கலர், தேநீர் ப்ரௌன் கலர், இதுதான் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் டீ அப்படிங்கிறது வாட்டர் மாதிரி கலர்லெஸ். டீங்கிறது கலர்லெஸ், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், திடம், நிறம், சுவை. ஆஹா, மனம், சுவை இல்லை மனம். அவங்க சொல்லி தான் கொடுக்குறாங்க, டஸ்ட் டீ, சூப்பர் டஸ்ட் டீ, குப்பை. நான் குப்பை தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒயிட் டீனு ஒன்று கொடுக்குறாங்களே, அதுதான் டீங்களா? இல்லை, அதாவது என்னென்னா எரோமா சேர்க்கக்கூடாது, அதில் கலர் சேர்க்கக்கூடாது, கலர் சேர்க்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அந்த ப்ரௌனை பார்த்து 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 அந்த கலரிங் சேர்க்கறதுனால தான் டீ குடித்தோன்னு பாருங்கள், அப்படியே ஒரு செரிமானம் இல்லாமல் இருக்கும் பாருங்கள், அப்படியே நெஞ்ச கறிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். தண்ணிக்கு அப்புறம் அதிகமாக குடிக்கிறது டீ தான் இன்றைக்கி மக்கள். ஆனால் ஒரு நாளைக்கு 5 டீ குடிக்கிறாங்கன்னா 5 முறை விஷத்தை குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம 5 முறை விஷத்தை குடிச்சிடும். அவ்வளவும் வந்து கலர். டீங்கிறதே மரம், செடி கிடையாது. அதுவே மக்களுக்கு நிறைய பேர் தெரியாது. டீங்கிறது மரம், கட் பண்ணி கட் பண்ணி சின்னதாக வச்சுருக்கோம் நம்ம. பாருங்கள், ஒரிஜினல் டீ உடம்புக்கு நல்லது. ஒரிஜினல் டீ குடிச்சிங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரையும். ஒரிஜினல் டீ ஆனால் ஆமாம், ஒரிஜினல் டீ எவ்வளோ ரேட்டு உங்களுக்கு? 50 கிராம் 500 ரூபாய். ஒரிஜினல் டீ அஸ்ஸாம்லேயும் ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து காசு தரேன் கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. கிடையாது, பாருங்கள் நம்ம ஊரில் விளையுது, ஊட்டியில் விளையுது, வால்பாரில் விளையுது, நம்மளால் வந்து அதை எடுக்க சாப்பிட முடியல, ஒரிஜினல் டீ சாப்பிட முடியல. ஆனால் அந்த டீ மூலிகை, டீங்கிறது உடம்பு கெடுதல் கிடையாது, அதுவும் செடி தானே. அது எங்கே குளிர் பிரதேசத்தில் விளையுது. குளிர் பிரதேசங்களில் விளையக்கூடிய அனைத்து பொருட்களும் கிட்னிக்கு நல்லது. பாருங்கள், கர்ப்பப்பையுடைய கட்டியை கரைச்சிரும், உடம்புல கொழுப்பு கட்டி இருக்கும் பாருங்கள், அந்த கொழுப்பு கட்டி எல்லாம் டீ கரைச்சிரும். இதயத்தில் வந்து அடைப்பு இருந்துச்சுன்னா அதை முழுமையாக கரைச்சிரும். உடம்பு வந்து தேவையில்லாத கொழுப்புகள் இருந்து உடம்பு பருமனாக இருக்கிறவங்கலாம் கரைச்சிரும். எது ஒரிஜினல் டீ. அப்புறம் டீ குடித்தா வந்து உடம்பு குறையுன்னா இந்த டீ குடிச்சுட்டு எப்படி சரியாகும்? சரியாகாது. மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, ஒரு சர்வே என்னென்னா, இந்தியாவிலேயே அதிகமாக புற்றுநோய் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா வேதாரண்யம், ஈரோடும் தான். இந்தியாவிலேயே அதிகமாக புற்றுநோய் எண்ணிக்கை சர்வே, அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வே இது, ஈரோடும் வேதாரண்யமும். ஆனால் ஈரோடு வந்து விவசாய பூமி, தண்ணீர் வளம் மிக்கது, எங்கே பார்த்தாலும் மஞ்சள், அதுதான் அவங்களுக்கு புற்றுநோயே. ஆனால் பாருங்கள், புற்றுநோயை குணப்படுத்துவது வந்து கேன்சரை குணப்படுத்துவது வந்து குக்குமின் என்று சொல்லப்படக்கூடிய அதில் இந்த மஞ்சள் எடுக்கிறோம் நம்ம, அதுதான் வந்து குணப்படுத்துது. ஆனால் அங்கே தான் புற்றுநோய் அதிகம். என்ன காரணம்னா, அந்த மஞ்சளுக்கு தேவையான எல்லா கெமிக்கல்ஸும் வேரில் போடுவாங்க, இலையில் போடுவாங்க, எல்லா கெமிக்கல்ஸும் மருந்துகள் போட்டு அதை பயிர் வைக்கிறாங்க. அதற்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணுறாங்க. ஸ்டாக் பண்ணும்பொழுது கந்தகம், சல்ஃபர் போடும்போது தான்
அந்த வண்டு வராமல் இருக்கிறதா சல்ஃபர் ஃபுல்லாக போடுறாங்க, சல்ஃபர் போட்டு காய வைப்பாங்க, எல்லாம் கெமிக்கல் சார்ந்து அதை எடுத்து பக்குவப்படுத்தி அதற்கப்புறம் பவுடர் பண்ணி வந்துச்சுன்னா அது என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ மஞ்சள் எப்படி நோய் குணப்படுத்தும்? அப்போது மஞ்சளுங்கிறது ஒரிஜினல் மஞ்சள், எந்த விதமான கெமிக்கலும் போடாமல் நம்ம எடுத்தோம்னா அந்த மாதிரி புற்றுநோய்க்கு சிறந்தது. இது பேருக்கு தான் மஞ்சள். அப்போ பாருங்க, அப்போது நான் சொல்லக்கூடிய முறைகள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த அம்மாவுக்கு கால்ஸ் இருக்காங்க, நினைக்கிறேன் தடுமாறி கால்ஸும் இருக்காங்க, நீங்கள் அந்த குறிப்புகள் ஒன்று பெரிய அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான், அதுதான் சந்தோம் நான். இப்போ என்னென்னா, இப்போ நான் சொல்லுறது வந்து நான் இங்கே செஞ்சு பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, ஒரிஜினலாக நீங்கள் வாங்கணும். ஜீரகம் இருக்குங்க இல்லைங்களா, ஜீரகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் எடுத்துடுறாங்க, எண்ணெய் எடுத்து எக்ஸ்போர்ட் ஆகிடுது. வெறும் ஜீரகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அரோமா பண்ணி ஜீரகம் மாதிரி வாசனை அடிக்கணும், உள்ளே ஒன்றும் இருக்காது. நீங்கள் அதை உடச்சிங்கன்னா எண்ணெய் வரணும், இல்லை நசுக்குனா பிசு 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 எண்ணெய் வரணும். நீங்கள் இதுக்கு மேலே வீட்டுக்கு அப்படி தான் வாங்கணும் நீங்கள். சரிங்கய்யா. இல்லை நம்ம எதுவும் தெரியாமல் இருக்கிறோம், அப்புறம் எப்படி வியாதி குணமாகும்? ஜீரக ரசம் வச்சிங்கன்னா அப்படியே உடம்புல செரிமானம் சரியாகி சளியில் வெளியே போவேணாமா? அப்போ நீங்கள் நீங்கள் வீட்டில் ரசம் செய்வீங்க, நீங்கள் நினைப்பீங்க அம்மா அந்த காலத்திலலாம் வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குமே, நமக்கு ஏன் வரமாட்டேங்குது தான் காரணம். பொருள் தரம் அன்னைக்கு அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்தது, அதனால் அம்மா சும்மா அப்படி வச்சா கூட சரியாயிரும். இன்றைக்கி நீங்கள் பார்த்து 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 நீங்கள் யூடியூப்லேருந்து நாலு முறை திருப்பி பார்த்து வச்சாலுமே அங்கே டேஸ்ட் வர்றது காரணம் பொருள் சரியில்லை. அப்போ ஜீரகத்தை என்ன பண்ணணும், பார்க்கணும் எண்ணெய் வரணும், புரியுதுங்களா? கருஞ்சீரகம் வந்து ஒரிஜினல் வாங்கிக்கணும் நீங்கள், அதே போல் வெந்தயம் ஒரிஜினல் வாங்கிக்கணும், வாங்கிட்டு லேசாக தான் வறுக்கணும், வறுக்க கூட வேண்டாம், வெயிலில் வைக்க சொல்லணும். வெயிலில் வந்து ஒரு நாலு நாள் நல்லா காய வச்சுட்டு அதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு உண்டான இந்த கால் வலிகள் எல்லாமே காணாமல் போயிடும். செஞ்சு பார்க்க சொல்லுங்க, அடுத்த வாரம் ஒரே வாரத்தை சரியாயிரும், அடுத்த வாரம் வந்து இதே லைன்ல வரணும் வந்து கூட சொல்லணும். கண்டிப்பாங்க ஐயா, உங்க முயற்சியும் செஞ்சு பார்ப்பாங்க, நேரடியாகவும் பிரச்சனைகளுக்கு வருவாங்கன்ற நம்புறோம். இருந்து நிறைய காலர்ஸ் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் சிக்னல் கிடைக்கல, இடத்துல வந்து பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்க பெயர் சொல்லுங்க. நான் பேர் ராஜேஷ். ராஜேஷ் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? தொலைக்காட்சி பார்க்காம பேசுனீங்கன்னா எல்லாருக்குமே புரியும், லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா உங்களுடைய கேள்வி வந்து தெளிவா இல்லைங்க ஐயா, தொடர்பில் இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து அந்த இணைப்பு வந்து சரியாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் தங்கம். தங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாமக்கல் மாவட்டம். சரிங்க, உங்க கேள்விகள் ஐயக்கிட்ட கேட்கலாம் நீங்க. எதற்காக சங்கடப்பட்டீங்க? என்னமா சொரியாசிஸ் எல்லாம் வந்து உடனே சரி பண்ணக்கூடியதுமா? ஏமா இப்படி பண்ற, நான் என்ன சொல்றேன்னா அதாவது இருக்கிறவங்ககிட்ட காசு வாங்கிக்கிறேன், இல்லாதவங்களுக்கு நான் உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன், முடியலன்னா இலவசமாக பார்க்க சொல்கிறேன். சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆ சரிப்பா, அதில் ஒரு பெரியவர் வந்தார் இல்லை, ஆ சொல்லுங்க. அதில் அவர் மூக்கு மட்டும்தான் நல்லா, மற்ற எல்லா இடமும் இருக்குதா? அந்த மாதிரி எனக்கு 11 வந்தது, போன வருஷம் 11 வருஷம். ஆ கோயம்புத்தூர் டிஎச் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனேன், அங்கதான் ஒரு 7-8 வருஷம் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருந்தேன். அங்க மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு கை மூட்டு வலி, கண்ணு திருட்டே, சதத்தை அரைச்சது, காலு எல்லாம் மூட்டு வந்து கோலம் கூட போடல, போட்டா நரம்பெல்லாம் வலிக்குது, கழுத்து நரம்பெல்லாம். அதோட என்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாரு, எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஆனா எனக்கு நல்லா மாட்டேங்குது, என் வீட்டுக்காரோட என்னால பாடவே முடியல, எல்லாரும் பேர் என்னப்பா? தங்கம். தங்கம், நீ கண்டிப்பா வந்து உன் உடம்பு வந்து தங்கம் மாதிரி ஜொலிச்சிடும், கண்டிப்பா பயப்பட வேண்டாம். நீங்க சொல்றது பாருங்க, அதாவதுமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் தங்கம்,
அதாவது என்னன்னா நம்ம மருத்துவமனைகளில் நீங்கள் ஒருத்தர் ஃபோன் பண்ணும் பொழுது எவ்வளவு ஆகும், ஸ்கேன் எவ்வளோ ஆகும், பிளட் டெஸ்ட் எவ்வளோ ஆகும், மருந்துகள் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது அங்கே வந்து டிஃபால்ட்டாக சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நேரில் என்னை சந்திக்கும் பொழுது நான் பார்த்துட்டு உங்களுக்கான இலவச கார்டு வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் முழுமையாக இலவசம். நீங்கள் நேரில் வரணும். நீங்கள் சங்கடப்பட்டுக்கிட்டு வராமல் இருந்தீங்கன்னா எப்படி நோய் சரியாகும்? அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாங்க தனியா தான் வந்தா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம், கூட யாராவது கூட்டிட்டு வாங்க, எனக்கு குழந்தை இருக்குன்னா இப்ப வீட்டுக்காரா. அததான் அததான் நான் என்ன சொல்றேன்னா அப்படி பண்ண மாட்டாங்கம்மா. நீங்க வந்து கண்டிப்பாக கூட ஒருத்தர் வேணும். ஏன்னா இது வந்து நம்ம இயற்கையாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முறைகளை நம்ம சொல்லி கொடுத்து நம்ம பண்ணும் பொழுது கூட வந்து கண்டிப்பாக ஒரு நபர் இருந்தால் மட்டும்தான் சிகிச்சை கொடுக்க முடியும். இது தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கணும். என்னதான் பணம் கட்டினாலும் என்ன பண்ணாலுமே கூட ஆள் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா திடீர்னு ஏதாவது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அவங்களை கூட்டிகிட்டு போகணும் வரணும் அதற்கான நமக்கு தேவைப்படுது எல்லாமே. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம விரைவாக சரி பண்ணிக்கலாம். இலவசமாக பார்க்க சொல்கிறேன், கவலைப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறது பார்க்கும் பொழுது சொரியாட்டிக் ஆத்திரட்டிக் நடக்கிறதுல வழி இருக்குது, உட்கார முடியல வழி இருக்காமா? ஆ சரிம்மா சரிம்மா நீங்க சேலம் வந்து பாருங்க, நான் வந்து உங்களுக்கு நான் பார்த்துட்டு முறையாக ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்க சொல்றேன். அடுத்து ஒரு மாசம் கழிச்சு இந்த 10 வருஷ பிரச்சனை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஆர்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். 2003 17 வருஷம். ஆமா, அதுக்கு முன்னாடி 1 வருஷம் முன்னா இருந்தே இருக்குங்க. எனக்கு வயசுக்கு வந்து 1 வருஷத்துல இந்த நோ வந்துருச்சு. அப்படி ஒரு நிமிஷம் தங்கம் அப்படி லைன்ல இருங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, குழந்தை பிறக்கும் போது பிபி பிரச்சனை வந்தது நடக்க முடியாம போகுது. அந்த மயோபதி நான் சொல்றேன், பேசுறதுக்கு முன்னாடி வந்து வேற கால் சுத்தம் பேச முடியல. அந்த மயோபதி என்னன்னா தசை அழைச்சின்னு தசைகள் பலவீனமாயிரும். அப்ப இந்த வாத்து மாதிரி நடந்து போவாங்க. பாருங்க இந்த பொண்ணுக்கு மின்சஸ் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. நீங்க பாருங்க, அப்போ கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் பொழுது உடம்புல வியாதியாக மாறிடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறது உயிர் சக்தி அப்படிங்கிறது கர்ப்பப்பைன்னு நம்ம லாஸ்ட் வீக் கூட நம்ம பேசணும். நம்ம உயிர் ஆற்றலும் உயிர் சக்தியும் இருக்கக்கூடியது ஒட்டுமொத்த குடும்பத்தையே பாதுகாக்கக்கூடியது வந்து இந்த கர்ப்பப்பை, ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே, நீங்கள் அவங்களுக்கு மட்டும் கிடையாது. அதனாலம்மா நீங்கள் தயவுசெய்து பயப்பட வேண்டாம். கிட்டத்தட்ட வந்து 18 வருடங்களாக நீங்கள் பாதிச்சிருக்கீங்க. ஒரே மாசத்துல உங்க உடம்புல என்ன மாற்றம் இருக்கு அப்படிங்கறத அடுத்த மாதம் போன் பண்ணி இந்த வாரம் வந்து பாத்துடணும். புதன்கிழமை அன்னைக்கு சிகிச்சை ஆரம்பிக்க சொல்றேன், எல்லாமே இலவசம் பண்ண சொல்றேன். 1 மாதம் கழித்து நீங்க ஆர்த்திக்கு 1 மாசம் ஆகும். இதை பொறுத்தவரைக்கும் முழுமையா குணமாகிறது 1 வருஷம் ஆயிரும். ஒரே மாசத்துல 80% சரி வேணும். நீங்க வரணும், சரி வந்து பார்த்துட்டு ஆர்த்திக்கு நீங்க ஃபோன் பண்ணி பேசணும். கண்டிப்பா இயலாதவர்கள் நிறைய பேருக்கு நீங்க இலவசமாக மருத்துவம் செய்ததை கண் கூட பார்த்தவர்கள் நிறைய பேர் நாங்க நிச்சயமாக இருக்கிறோம். அதில் ஒரு நபரா இவங்க வரணும், உங்களை நம்பிதான் இங்க நேரடியா அழைச்சிருக்காங்க. அந்த தைரியத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல் ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, அடுத்தடுத்த ஸ்டெப் நிச்சயமா உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். தொடர்ந்து நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஐயா கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இப்ப இவங்க சொன்னது போல உங்களை பார்க்கணும்னு வரக்கூடியவங்க எந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஆயத்தமா வரணுங்க ஐயா? ஒன்றும் இல்லை, முழுமையா நம்பிக்கையோட வரணும். இறைவனிடத்தில் ஒப்படைக்கணும் முதல்ல. ஏன்னா குணப்படுத்துகிற நான் கிடையாது, குணப்படுத்துகிற இறைவன் மட்டும்தான். அந்த இறைவன் காட்டக்கூடிய வழிகள் திருமறையில் இருக்குது, அதாவது குரானில் இருக்குது, வந்து பகவத்கீதையில் இருக்குது, பைபிளில் இருக்குது. இதை நான் வந்து எடுத்து இன்றைக்கி வந்து இந்த அறிவியலுக்கு ஏற்ப இந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்ப அதை நான் மாற்றி அமைச்சிருக்கேன். நான் புதுசாலாக ஒன்றும் சொல்லலை, எல்லாமே வேதங்களில் கொடுக்கப்பட்டது தான், இறைவனால் அருளப்பட்டது தான். அப்போது குணப்படுத்துபவன் இறைவன் என்கின்ற எண்ணத்தில் மட்டும்தான் வரணும். ஃபஸ்ட்டு மாயிட்டு நான் கிடையாது, மருந்து கிடையாது. இரண்டாவதாக வந்து எப்போது என்னை பார்க்க வந்தாலுமே வந்து ஒரு 10 இடங்களுக்கு தான் நான் வரேன். நான் சென்னை நான் வரேன், சென்னையிலுக்கு வரேன், வேலூர் வரேன், கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, இங்கே மட்டும்தான் நான் வரேன். கிட்டத்தட்ட 60 பிரான்ச் இருக்குது, 135 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஊர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் நம்ம இடத்துல பயிற்சி பெற்ற மற்ற மருத்துவர்கள் வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. என்னை பார்க்கணும்னா இந்த ஊர்களுக்கு தான் வரணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், பணம் இருந்தாலும் இல்லைனாலும் சிகிச்சை கொடுக்க முடியும். இங்கே பணத்துக்கு ஒரு சிகிச்சை, பணம் இல்லாதவர்களுக்கு சிகிச்சை அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே சிகிச்சை தான். ஆனால் உண்மையாளர்களாக இருக்கணும்.
நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வரும்போது சைனா கழட்டி வச்சுட்டு காரில் வருவாங்க, ஆனால் கழட்டி வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நிற்பாங்க. அது கஸ்டமர் எனக்கு தெரியும், தெரிஞ்சாலுமே சரி போ நீ போய் பேசுறியா, அது வந்து அது அவர்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டோம், அவரவர்கள் செய்த செயலுக்கேற்ற கூலியை அவன் கொடுப்பான், அதுதான் நிஜம். அதனால் நான் அவங்க பொய்யே பேசினாலுமே நான் வந்து அதை கண்டுக்கிறதில்ல, ஆனால் அவங்களுக்கு குணம் ஆகிறதில்ல. நான் பார்த்த வரைக்குமே யார் உண்மையாளராக இருக்காங்களோ அவர்களுக்கு முழுமையான குணம் கிடைக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல சிகிச்சை வரவங்களுக்கு 90% சரியாயிருவாங்க, 10% சரியாக மாட்டாங்க. அந்த 10% வந்து எதிர்மறையாளர்களாக இருப்பாங்க, ஏமா அங்கேயே எவ்வளோ பெரிய ஆஃபீஸ்லாம் ஹாஸ்பிட்டலாம் பார்த்தா சிங்க மட்டும் எப்படி ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை முழுமையாக தமிழகம் எங்கும் போய் சேர்க்கணும், உலகம் எங்கும் போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம மலேசியாவில், சிங்கப்பூரில், லண்டனில், துபாயிலலாம் நம்ம வந்து இப்போ ஆரம்பித்தேன். இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆரம்பித்த காலத்தில் கொரோனா வந்ததுனால இப்போ மறுபடியும் போக முடியாததுனால அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மறுபடியும் வெளிநாட்டெலாம் போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, உண்மையான ஆர்மி நான் ஒரு ஆள் தான் சுத்தம் ஆகணும், மக்கள் என்ன தான் பார்க்க வராங்க. அதனால் தமிழகத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா ஊர்களையும் கிடைக்கிறதுக்காக ஃப்ரான்ச்சைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய கீழ் நம்பர்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா நம்ம ஆரம்பித்து கொடுக்குறோம். ஒரு 3 பெட்ரூம் உள்ள வீடு இருந்தாவே போதுமானது, டாக்டர்ஸு, மருந்துகள், விளம்பரங்கள் எல்லாமே வந்து நம்ம கொடுத்து ஒரு குறைஞ்ச முதலீட்டில் மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு, 2-5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு நான் இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ எல்லா ஊர்கள்லையுமே இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன் நாம. அதனால் யாருக்காச்சும் வந்து ஃப்ரான்ச்சைசி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க நினச்சாங்கன்னா கீழே நம்பர்ஸ் கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இயற்கை சார்ந்த வந்து ஹோட்டல்ஸ் வந்து இப்போ நம்ம அடுத்தது ஸ்டெப் எடுத்துருக்கோம். உணவுப் பொருட்கள் வந்துருக்கோம், உணவே மருந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த உணவே மருந்துங்கிறது இது வந்து அடிப்படை தான். இப்போ டீனா ஒரிஜினல் டீ நமக்கு கிடைக்கணும், ஒரிஜினல் எண்ணெய் கிடைக்கணும், அப்போது அதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து இப்போ நம்ம வந்து இப்போ நான் அசாம்லேருந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 டன் நான் வர வச்சுருக்கேன் ஒரிஜினல் டீ மட்டும். அது ஒரு இடத்த ஒரு ஆளை பிடிச்சி அங்கே பண்ணி இங்கே பண்ணி கிடைக்க மாட்டேங்குது, தர மாட்டேங்கிறாங்க. அது நாங்கள் உங்கள் நெக்ஸ்ட் வீக் வரும்போது காமிக்கிறேன் பாருங்க, அது அது கலர்லெஸ் ஒன்றுமே இருக்காது, நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் டீ தூளை. ஸோ அதெல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ ஸ்டால் எல்லா பக்கமும் வந்து வைக்க போகிறோம். இப்போ ஹெர்போ கேர் சார்பாக ஹெர்பல் டீ அப்படிங்கிற இதில் முழுமையாக நம்ம வந்து அது ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஹோட்டல்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம், இதெல்லாமே நம்ம மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும் ஆசைப்படுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு டீ ஸ்டால் வைக்கும்போது கூட மாதம் 2 லட்சம் சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்முடைய நேம் போடும்பொழுதே மக்களோட அபிமானம் மிக அதிகமாக இருக்கிறதுனால வந்து எளிமையாக அதை ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக நோய்கள் அப்படிங்கும்போது குழந்தைகள், கண்ணு தெரியாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத, நடக்க முடியாத, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், புத்தி சுவாதனம் இல்லாத குழந்தைகள் அத்தனையுமே சரி பண்ண முடியும் இறைவனது ஆசீர்வாதத்தால் முழுமையாக இலவசமாக பார்க்குறோம். பக்கவாதம் வந்தவர்கள் 1 வருஷத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா முழுமையாக சரி பண்ணிக்கலாம், 2 வருஷத்தில் வந்தாங்கன்னா 80% சரி பண்ணலாம், 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா 50% சரி பண்ணிக்கலாம், இலவசமாக தான் பார்க்குறேன் நான். குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவி இருவருக்கும் அவர்களது இரத்தத்தில் அவர்களது உயிரணுக்களில் இயற்கையாக குழந்தை பிறக்க வைக்க முடியும். 3 மாதத்துலேருந்து அதுக்கான விமர்சி ரிசல்ட் வந்துடும், அது இலவசமாக தான் பார்க்குறேன் நான். சரி, இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக கேன்சர் கிட்னி பேஷண்ட்ஸ் இலவசமாக பார்க்குறேன். இதை தாண்டி இல்லை சார் எனக்கு சக்கரை இருக்குது நடக்க முடியல வசதி இல்லைனாலும் அவங்களுக்கு இலவசமாக தான் பார்க்குறேன் நான். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா என்னுடைய நோக்கம் வந்து இந்த மருத்துவத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. இந்த மருத்துவ சேவை என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையாக நான் பார்க்குறேன். அதனால தான் இருக்கிறவன்ட்டு வாங்கிக்கிறேன், எல்லாத்தையும் உதவி பண்ணுறோம். ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும், மருந்துகள் வாங்கணும், எனக்கும் பணம் வேணும். அதனால தான் இருக்கிறவங்ககிட்ட நான் வந்து வாங்கிக்கிட்டு இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணிகிட்ருக்கேன் நாம. இதுதான் அடிப்படை. இந்த வகையில் வந்து அவங்க மனசில் ஒரு தைரியத்தோடு வரும்பொழுது எல்லாமே சாத்தியமாக நல்லதாக நடக்கும். நிச்சயமாக அவங்களுடைய எதிர்கால இலக்கு இதை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக வந்து நீங்கள் சொன்னீங்க. மருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இறுதி வரைக்கும் எங்களுடைய வாழ்நாள் மருந்திலே தான் போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை தான் சொல்ல வந்தேன் நான். இந்த இடத்துல சிகிச்சை வரும்பொழுது 3 மாதங்களுக்கு மேலே மருந்து தர மாட்டோம். மருந்துகள் வந்து இல்லாத ஒரு நிலைக்கு வரணும், வலி இல்லாத ஒரு நிலைக்கு வரணும். ஸோ மருந்து கிடையாது, வலி கிடையாது, நோய் கிடையாது, உணவுகள்லேயே நம்ம சரி பண்ணிக்க முடியும். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நெல் விளைஞ்சது 10 மாதம் விளைஞ்சது, அதாவது யானையே உள்ளே போனாலும் தெரியாது. அப்போ எப்படி வந்து விவசாயம் இருந்துச்சு அப்படின்னா கால்நடைக்கும் மனிதருக்குமான விவசாயமாக இருந்தது. அப்போ அந்த வந்து நெல் வந்து மனிதனுக்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா புல் வந்து கால்நடைக்கு. ஆனால் இன்றைக்கெல்லாம் குட்டப்பயிரானதுனால கால்நடை அழிச்சிட்டோம் நாம. கால்நடை இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வந்ததுனால நீங்கள் கிருமி ஆரம்பத்தில் கேட்டிங்கன்னா கிருமி பற்றி முழுமையாக பேசலை நாம. நெக்ஸ்ட் வீக் நம்ம கிருமி பற்றி நம்ம முழுமையாக பேசலை நாம. அப்போ கால்நடைகளுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடிய காரணத்தினால தான் நாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம்.
ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு நம்ம செய்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் பெற முடியும். நிச்சயமாக இன்றைக்கு வந்து நேர்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய விதத்தில் அனைத்து விளக்கங்களையும் கொடுத்துருந்தீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம தொடரணும் அப்படிங்கிறதா எல்லோருடைய ஆசையும் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த அற்புதமான நல்லதொரு தருணத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த இறைவனுக்கும் நமது தொலைக்காட்சிக்கும் நன்றி 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 நன்றிங்க ஐயா. நம்பிக்கை ஒன்று மட்டுமே நம்மளை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதா ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதனால நம்பிக்கையா உண்மையா ஐயாவை அணுகும் பொழுது உங்களுக்கான வழிகளுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.